ஐபால்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம என்கேவி சிஸ்டம் மூலமா கிரகங்களே கோவில்களாய் அப்படின்ற தலைப்புல இப்ப நம்ம தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வரோம். கிரகங்கள் எப்படி கோவில்களை இயக்குது, கோவில்கள் எப்படி உருவாச்சு, இதன் மூலமாக நமக்கு என்ன விதமான நன்மைகள் ஏற்படுது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். அப்படி ஒரு சம்பவம் நடந்தது, அந்த சம்பவத்தை பற்றியும் அந்த கோவிலை பற்றியும் இப்போ நம்ம பார்ப்போம். என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவரே வந்து எனக்கு கிளையண்ட்டாக என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தார். அவர் வந்து என்கிட்ட சொன்னார், இது போல் நான் அந்த வீடு கட்ட துவங்கிட்டேன், வீடு கட்ட துவங்கி பாதியில் நிற்கிது அந்த பூர்வீக வீடு, எங்களுக்கு பூர்வீக சாபம் இருக்குதா இல்லை தோஷம் ஏதாவது இருக்குதா, இது ஒன்றும் புரியல, எங்களுக்கு இதனால் தடை ஏற்படுதா இல்லை வேறு என்ன காரணம் அப்படின்றதும் புரியல, உங்களால் முடிஞ்சால் இதை கொஞ்சம் தீர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நண்பர் கேட்டார். அப்போ அந்த ஜாதகம் வாங்கி பார்த்தேன். பார்த்ததில் இது வெளியே எங்கேயும் தேடி அலைய வேண்டிய கோயிலே இல்லை, இவருடைய ஜாதகத்தில் நம்ம திருவல்லிக்கேணியில் இருக்க பார்த்தசாரதி கோயிலே இருந்தது. எப்படி அப்படின்னா, நாலாம் பாவம்ன்றது வீடு இல்லையா, அவர் வீடு கட்டுறதுக்கு பணம் இல்லாமல் தான் முடங்கி நிற்கிறாரு. அப்போது இரண்டாம் பாவம்ன்றது ரெண்டாம் வீடு. இப்போது வாகனம் ஓட்டுறது வந்து நாலாம் வீடு இல்லையா, அதுதானே சாரதி, அது பார்வைக்குண்டான ஸ்தானம் என்ன, இரண்டில், அவ்வளோதான். நாலாம் வீட்டுக்குடையவன் இரண்டில் வந்து நிற்கிறதுனால இது பார்த்த சாரதியாக எடுக்கலாம், ஏன்னா அது பார்வை ஸ்தானத்தில் இருக்கின்றதுனால. இப்படி ஒரு அமைப்பை எடுத்து இவங்களுக்கு இந்த நாலு இரண்டு இந்த பிரச்சனை தீரணும்னா இந்த பார்த்த சாரதி கோவிலால் மட்டும்தான் இவங்களுக்கு முடியும் அப்படின்னு சொல்லி அந்த கோயிலுக்கு அவங்கள அனுப்பினேன். இப்போது அவங்க அந்த கோயிலுக்கு போகிறாங்க. போய் வந்த பின்னால் தான் அவங்க குடும்பத்தில் எல்லாரும் கூடி பேசுகிறாங்க, இது குலதெய்வ கோயிலில் நம்ம முன்னோர்கள் ஏதோ ஒரு செஞ்ச ஒரு சாபம் இருக்குது, இந்த குலதெய்வ கோயிலில் வச்சு இதுக்கு ஒரு பூஜை பண்ணணும், கடந்த 10 வருட காலமாக நம்ம இந்த கோயிலில் எந்த பூஜையுமே செய்யாமல் விட்டுட்டோம், அதனாலேயே எல்லாரும் அவங்கவுங்க அந்த பங்காளிகள் எல்லாம் பல பிரச்சனைகளை சந்தித்து வர்றதாக முடிவெடுத்துட்டு ஒரு நாள் குறித்து அந்த கோயிலுக்கு போகலான்னு முடிவெடுத்துட்டாங்க. ஒரு நாள் பார்த்து அந்த கோயிலுக்கு போகலான்ட்டு இவங்கெல்லாம் டிசைட் பண்ணிட்டாங்க. இப்படி அந்த கோயிலுக்கு இவங்க போகிறதுக்கும் பல விதமான தடங்கள் ஏற்பட்டிருக்கு. அப்போது அதுக்கு சில முறைகளெல்லாம் அவங்க உள்ளூரில் இருக்க குறி சொல்கிறவர்கள்ட்ட கேட்டு அதுக்குண்டான முறைகளையும் நிறைவேற்றிட்டு அவங்க அந்த கோயிலுக்கு போயிட்டாங்க. கோயில் போயிட்டு வந்த பின்னால் அவங்க உறவுக்காரரே ஒருத்தர் வந்து, நம்ம நீங்கள் வீடு கட்டிகிட்ருக்குறீங்க, அது உங்கள் பூர்வீக இடத்துல தான் நீங்கள் கட்டிக்கிட்டுருக்குறீங்க, அந்த இடம் இவ்வளோ நாள் நின்னதுக்கு என்னப்பா காரணம் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. இல்லை பணம் இல்லை அப்படி ஒரு சூழ்நிலையை சொல்லவும், சரிப்பா நான் இப்போ கடனாக தர்றேன், எனக்கு ஒரு 2 வருஷம் கழித்து அந்த பணத்தை நீ திருப்பி கொடுத்தினா போகிறோம், வட்டி எதுவும் வேணான்னு சொல்லிட்டுருக்கிறாரு. இது இதெல்லாம் இவங்க இந்த பார்த்த சாரதி கோயில் போயிட்டு வந்து 3 மாத காலத்துக்குள்ளே முடிஞ்சிருச்சு. அப்போது முடிஞ்சிட்டு வந்தார், வந்தோன்னே அந்த வீடு கட்ட துவங்கிட்டார். இவருக்கு இந்த பார்த்த சாரதி கோயிலே வந்து அந்த வீடு கட்டி முடித்து கிரக பிரவேசம் பண்ணுற வரைக்கும் அந்த ஒரு கோயிலே இவருக்கு உதவி செஞ்சுருக்கு. 2 வருடத்துக்கு மேலாக தடைப்பட்டிருந்த அந்த கோயில் பார்த்த சாரதி கோயில் போயிட்டு வந்தோன்னே வேறு என்ன தடங்கல்கள்லாம் இருக்கோ அந்த தடையும் நீக்கி இந்த பிரச்சனையை முடிச்சு கொடுக்கறதுக்கு வழி பண்ணுச்சு. இதே மாதிரி இன்னொரு கிளையண்ட்டோட ஜாதகமும் வந்தது. என்னன்னா, அவர் தன்னுடைய நிலத்தை விற்க முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தார். அந்த பணம் அவருக்கு வந்து அவருடைய மகளோட கல்யாணத்துக்கு தேவைப்பட்டது. இந்த ஜாதகத்திலையும் பார்த்தா 4 குடையவன் 2ல தான். அப்போது இவருக்கு எந்த சாமியை நம்ம அனுப்பலாம், அதே பார்த்த சாரதி தான். அதே பார்த்த சாரதி கோயிலுக்கு இவரை போய் பார்த்துட்டு வர சொன்னேன். இப்போ 4 குடையவன் 2ல அப்படின்னா இந்த 2 கிரகங்களில் ஏதாவது ஒரு கிழமையில் போக சொன்னால் கூட போகிறோம். அப்படி ஒரு கிழமையில் அவங்கள அனுப்பி வச்சேன். அவங்க போய் பார்த்துட்டு வந்த பின்னால் பார்த்திங்கன்னா அவங்க அந்த நிலம் வந்து ரொம்ப சீக்கிரம் விற்றுருச்சு. அது சீக்கிரம் விற்றது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மகளுடைய திருமணமும் ரொம்ப எளிதாக நடந்தது, அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இதனால் என்ன சார், ஒரு பார்த்தசாரதி கோயில்ன்றது நாங்கள் காலகாலமாக போகிறோம் வர்றோம், ஆனால் இப்போ கடந்த சில காலமாக போக முடியாமல் தான் இருந்தோம், அவ்வளோதானே தவிர இப்போ இந்த பிரச்சனைக்கு காரணம் இந்த கோயில் தான்ன்றதை எடுத்துட்டீங்க, இது எங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப பக்கமாச்சே சார் அப்படின்னாங்க. வீட்டிலேருந்து பக்கமோ தூரமோ அது இல்லை மேட்ரு. இப்போ என்னென்னா, இந்த ஜாதகத்தில் அந்த கோவில்கள் குறிக்கப்பட்டிருக்கும். இவர் நீண்ட காலமாக அந்த கோயிலுக்கு நாங்கள் போகிறோம் வரோம்னு சொன்னார் இல்லையா, அதுவும் தற்செயலாக நிகழ்ந்ததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, கிடையவே கிடையாது. பார்த்த சாரதி கோயில் இங்கே இருக்குன்னு நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரியும், ஆனால் போகாதவங்க லட்சக்கணக்கில் உண்டு. அதுபோல் தன்னுடைய ஜாதகத்தில் அந்த அமைப்பு உள்ளவங்க தான் அந்த கோவிலை தேடி இயற்கையாகவே போகிற அமைப்பு கிடைக்கும்ன்றதையும் நம்ம இங்கே ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ பார்த்த சாரதி கோயில் இந்த விஷயங்களை மட்டும்தான் செய்யுமா, மற்ற விஷயங்கள் செய்யாதா அப்படின்னு கேட்டால் அது அப்படி இல்லை.
எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த வாங்கியிருக்கிற பாவ அதிகாரம் பார்த்த சாரதின்ற பெயரை குறிச்சதுன்னா அந்த பிரச்சனைக்கு நிச்சயமாக இந்த பார்த்த சாரதி கோவில் தீர்வு ஏற்படுத்தி கொடுக்கும். இதுபோல் நம்முடைய ஜாதகத்தில் சில விஷயங்கள் புரியலை, அது வந்து விளக்கமாக இல்லை, நமக்கு எந்த கோயிலும் கண்டுபிடிக்க தெரியல அப்படின்றவங்கெல்லாம் ரொம்ப சுலபம். கோவில்கள் வந்து நம்முடைய ஜாதகத்தில் இருக்குமா, அதாவது அந்த சாமியினோட பேர் நம்ம ஜாதகத்தில் இருக்குமா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம். இப்போ நமக்கு ஒரு பேர் இருக்கு இல்லையா, அது நம்ம ஜாதகத்துக்குள்ளே தான் இருக்குன்றது இங்கே நிறைய பேருக்கு தெரியாது. அதுபோல் அந்த இறைவனோட பேரும் நம்ம ஜாதகத்தில் தெரியும். எந்த பிரச்சனையோ அதற்குண்டான இறைவனை தேடி நம்ம ஜாதகத்தில் இருக்கிற மாதிரியான கோவிலுக்கு நம்ம போயிட்டு வரும்போது நம்ம பிரச்சனை நிச்சயம் தீரும்ன்றதை நம்ம இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். இதுபோல் அதிசயமான கோவில்களும் நிறைய சம்பவங்களும் இருக்குது. அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.